ஹலோ டிரைவிங் தெரியுமா? சுட தெரியாதவன் துப்பாக்கியை தொட மாட்டான், டிரைவிங் தெரியாதவன் ஸ்டீரிங்க பிடிக்க மாட்டான், பொத்திக்கிட்டு வந்து உட்கார். சொட்ட தலையும் சீப்பு வச்சுக்க மாட்டான், பயந்தவன் யாருகிட்டயும் வச்சுக்க மாட்டான், நீ உட்கார். அப்படியா? ஏறு. பெல்ட் போடு. ஆல்ரெடி போட்டிருக்கோம். பேண்ட் பெல்ட் இல்ல, சீட்டு பெல்ட். ஹலோ, கிட்ட பார்த்து வண்டியை ஓட்டு. வண்டியை மெதுவா ஓட்டுறா, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து போல இருக்கு, தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அறுத்து போல இருக்கு. ஐயோ, ஸ்டாப் ப்ளீஸ். ஐயோ, கையை போட்டா. ஹலோ, அந்த பொண்ணு சாவறதுக்காக வரல, ஏறதுக்காக வந்திருக்கு. பேர் ரேணுகா, பாப்பாவோட ஃப்ரெண்ட். நினைச்ச உடனே ஏறதுக்கு நான் டவுன் பஸ்ல ஷேர் ஆட்டோவா? அந்த பொண்ணு ஏறும், இட்ஸ் மை டிசிஷன். ஏத்த மாட்டேனா? இல்லன்னா நான் இறங்கிடுவேன். நிஜமா பா. என்ன டவுட்டா? என்கிட்ட வச்சுக்காதரா, இறங்கிட்ட பாத்தியா? அப்படியே வந்து சேரு. இவன் விட்டு போயிட்டா? பரவாயில்ல, வேற பாக்கலாம். நம்மள மதிக்காம போயிட்டானே. ஹாய், ஐ அம் ஜி பாலாஜி, மாஸ்டர் இன் சைக்காலஜி. உங்க ரெண்டு பேரையும் டிராப் பண்ணுமா ஜி? ஏற்கனவே ஒருத்தன் டிராப் பண்ணிட்டான், முடிஞ்சா லிஃப்ட் கொடுங்க. லிஃப்ட் நான் மேல அனுப்புறதா? இல்ல, டிராப் பண்றதுனா இறக்குறது, லிஃப்ட்னா ஏத்திக்கிறது. ஓ, கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க. அப்படின்னா ஏறுங்க. ஆனா நான் தான் டிரைவ் பண்ணுவேன். ஷோர் மை டியர். எஸ், வெள்ளாவி வச்சு உன்னை வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? பெல்ட் போட்டுங்க சார். ஆல்ரெடி போட்டிருக்கேன் சார். சேம் ஆன் சார், அந்த பெல்ட் இல்ல சார், சீட் பெல்ட். அது பழக்கம் இல்ல. பழக்கப்படுத்தீங்க, உங்களுக்கு நல்லது. நீங்க மூடுங்க, நீங்க போங்க. என்னமா சொல்லும், அவரை பாதையில இறக்கி விட்டேன் கோவமா? மனசுக்கு பிடிச்சவங்க நினைச்சுக்க, கோபம் தானா போயிடும். எங்களுக்கு தெரியும். அஞ்சலி, உனக்கு சாக்லேட் கொடுக்காம நான் எனக்காவது காலேஜ் போயிருக்கேனா? இதோ சாக்லேட். தேங்க்யூ அக்கா. நீ ஏத்தாம போனா என்ன ஏத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டியா? இவங்க ஓகேன்னு சொன்னா போதும், ஸ்டேட்ல இருக்கிற யூத் எல்லாம் இவங்களை ஏத்தியா? என்ன, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டோமேன்னு வருத்தமா இருக்கா? கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு பிடிச்சவங்கள நினைச்சுக்கோ, வருத்தம் எல்லாம் போயிடும். சூப்பர் அக்கா. தேங்க் அக்கா, உங்க சாக்லேட். தேங்க் யூ. ஹாய் சாய்னா, இந்த உன் சாக்லேட். தேங்க் யூ. கிளம்புமா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு. பாப்பாவோட சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? பெரிய பாப்பா தான், சின்ன பாப்பா தான். சின்ன பாப்பாவோட தான் ஒரு சின்ன சாக்லேட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பாசத்தை பொழியறாங்களே, அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. அட, என்ன இது? ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப். ஓ, தேங்க் யூ. என்னது, ஒரு சாக்லேட்டை கொடுத்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம் பண்ணியா? நீயும் உன் சைக்காலஜியும். டேய், என்ன திட்டு? என் சைக்காலஜியை திட்டாத. இங்க பார், ஒருத்தனோட முகத்தை பார்த்து அவன் என்ன கேரக்டர்னு சொல்றதுக்கு பேர் தான்டா சைக்காலஜி. அவ்வளவு பெரிய புடுங்க நீ. அப்ப அவன் மூஞ்ச பார்த்து எப்படி பண்ணவன் சொல்லு. அவனோட இடியட் சைக்காலஜி ஒரு கிக்கு சைக்காலஜி. எனக்கு நான் அர்த்தம் புரியலையா? அவனை எவ்வளவு கேவலமா திட்டி அசிங்கப்படுத்தினாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லாம நம்ம கல்லையே விழுந்து சாரி கேட்டு போற மென்டாலிட்டி அவனோடது. சரி, தம் இருந்தா ப்ரூவ் பண்ற. யா யா, செய். டேய் தம்பி, இங்க வாட, இங்க வாங்குறல. நீங்க என்னைய கூப்பிட்டீங்க? உன்ன தாண்ட சொல்லுங்க. அவனை என்னாலயே புரிஞ்சுக்க முடியல, உனக்கு எதுக்கு சைக்காலஜி எல்லாம் இத்தோண்டு இருக்க? எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் பேஸ்ட் மாதிரி வந்து ஃபெவிகால் மாதிரி நல்லா புடிச்சுக்கிட்டான். இவனை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். என்ன, நம்ம மூணு பேரும் பேய் மாதிரி பயமுறுத்தினா? தேவாவை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவன் வேதாளத்துக்கெல்லாம் வேதாளம், பயங்கரமான பிசாசு. நம்மள பறக்க விட்டு அடிப்பான். ஆனா இப்ப என்ன பண்றது? போற்ற வேண்டியதான் சரக்க. என்ன லுக்? நீங்க இல்ல, நான். என்ன, இவ்வளவு தூரம் கூட்டி வந்திருக்கேன்? வா சொல்றேன். நம்ம மாப்பிள்ள தனுஷ் கிட்ட மடங்கின பிகரே இப்ப நம்ம கிட்டயே மடங்குது. சீக்கிரம் வா. அத வந்துட்டேன்.
பாலாஜி. அவ்வளோ இடைவெளி விட்டு கூப்பிடாதமா, உடம்புல ஓனா ஓடுற மாதிரியே இருக்கு. எனக்காக ஒரு வேலை பண்றியா? உனக்காக ஒரு வாட்டி என்ன, ரெண்டு மூணு வாட்டி கூட பண்றேன், எப்பன்னு சொல்லுமா? ஒரு வாட்டி அங்க போய் குணியறியா? குணியர் தர உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. தள்ளி வெரைட்டி வெரைட்டி ஆசை பண்ற. பேசாத, போய் குணி. ஒரு குதிரையே குதிரை சவாரி ஏறப்போது. வா வந்து ஏறு வா. அடேங்கப்பா, இதுக்காகவா என்ன குணிய சொன்னா? இவ மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது, இவ கிட்ட மாற்றவன் சின்ன பின்னம் ஆயிடுவான். ஐயோ அப்பா. டைகர் சார், என்ன நீங்க கார் கழுவுறீங்க? நான் கார கழுவுறனா? நீ செவரேறி குத்து தான வந்த? ஆமா வந்தேன். வந்தல்ல? அப்படினா ஒன்ன அவன் அந்த ஸ்டைல்ல அடிக்கிறான், என்ன இந்த ஸ்டைல்ல அடிக்கிறான். நீ ஒண்ணு பண்ணு, நீ செவரேறி குத்து நேரு, நான் இப்படி கழுவினே இருக்கிறேன். அது சரி, அவன் தான் ஏத்த மாட்டேன்னு சொன்னால எதுக்கு வந்த? அவன் என்ன ஏத்துக்கலன்னா நானே ஏறலான்னு வந்தேன். என்னது, அவன் உன்னை ஏத்தலன்னா நீயே ஏறுவியா? யா எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த காரை கழுவ சொன்னீங்க? ஓஹோ, அந்த வண்டியில போறீங்களா? போங்க போங்க. எழுந்துரு எழுந்துரு, பெரிய பிளான் வேற. என்ன? வா வெளிய வா. என்னாச்சு? ரேணுகா, அவன் உனக்கு கொடுத்துட்டான் பேரிகா. ஏய் தேவா, இறங்குடா இறங்குடா. அதான் ஆல்ரெடி இறங்கிட்டார்ல. வாய மூடு, எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா? எனக்கு போதெல்லாம் வேறல. என்ன சரக்கு போச்சே, என்ன கொலை பண்ண போறியா? அந்த பார்வதி கோசம் தேவதாஸ் நிறைய குடிச்சா, ஆனா இந்த தேவக்காக பார்வதி ஒரு கட்டிங் போட்டிருக்கா. உன் பேர் தான் பார்வதி கிடையாது. நீ பொத்து, இன்னொரு தடவை உன்னை அடிச்சேன் கலைஞருமா? ஐயோ தேவா, மனசு கஷ்டமா இருக்கும் போது தண்ணி எடுக்கிறது மறக்கிறதுக்காக. பட் லவ் ஃபீலிங், சாரி, லவ் ஃபீலிங்ல இருக்கும் போது தண்ணி எடுக்கிறது தைரியமா பேசுறதுக்காக. ஐ லவ் யூ தேவா. இளைய தளபதி விஜய் மாதிரி இந்த ஆட்டம் போட்டிருக்கேன், இப்படி உட்கார். இந்த ஆட்டம் போடுவேன்னு சொல்லவே இல்லை. இப்ப நாம ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் கேள்வி கேட்பேன், நீ பதில் சொல்லணும். என்ன அதுவா? என் கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லாதது, அது என்ன? சும்மா விளையாட்டுக்கு பண்ணா, முதல்ல நீ பேசு, அப்புறம் நான் பேசுறேன். சிட்டிய கரெக்ட் பண்ணி வழி கொண்டு வந்துட்டியா? அம்மா தங்கச்சிமா சொல்லுமா, ஒரு வார்த்தை மிஸ் பண்ண கூடாது. என்ன கவலைப்படாத, நான் சூப்பரா இருக்கேன் சொல்லுமா. கர்ச்சிப்பை நடத்தி கொண்டு காத்திருக்கும் கிராம மக்களே, இன்று பெண்களுக்கும் கன்னியருக்கும் இடையே நடக்கும் கன்னியர்கள்னாலும் பெண்கள்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னைக்கு நடக்க போற இறுதி போட்டியில சதாசிவபுரம் டீமும் சீதாபுரம் டீமும் மோத போறாங்க. சீஃப் கெஸ்டா நம்ம வீராண்ணா வந்திருக்காங்க. அப்ப
பாதுருடா கபடி 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 டேய் பட்டாசு சிட்டி என்னடா சொல்ற கபடி கபடி கபடின்னு சொல்லுது அப்புறம் எனக்கு ஏண்டா அது வீரா வீராங்கற மாதிரி கேக்குது கபடி 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 டேய் நீ மட்டும் தோத்து போயிட்டேனா சதாசிவம் பொறுமை தோத்து போனதா அர்த்தம் ஓத்தையா இருந்தாலும் எல்லாரையும் சிறுத்த மாதிரி சேதப்படுத்திடுவான் அடியோட மறந்துடு இந்த விஷயம் மட்டும் சிட்டிக்கு தெரிஞ்சது உன் வீடு தேடி வந்து உன்னை கபடி அடி கபலிகரம் பண்ணிடுவா போறவை நான் என்னமோ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஃபோன் பண்றேன் நான் ஃப்ரீயா தான இருக்கறேன் என்கிட்ட சொல்லிரலல்ல நான் கரெக்ட் பண்ணிடுறேன் மாமா அந்த மாதிரி இப்போதான் பேசிட்டே இருந்த அதுக்குள்ளே வந்துட்டா வா சிட்டி லவ் லெட்டர் கொடுத்திருக்கான் எங்க வீரா ஏய் சிட்டி லவ் லெட்டரா நிஜமா வா கேக்குறியா ஃப்ரீயத்தின் பிரியமான சிட்டி நீ ஜட்டி போட்ட காலத்துல இருந்து நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டி என் உதயத்தின் வாசல் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் ஒரு சமையல்காரனோட அறிவு கூட இல்ல உனக்கு மேல படிக்கிற கேளு பால கலாச படிச்சுக்கிட்டு என்ன சொல்லுச்சு நீ என்னடா எழுதியிருக்க இப்படி வேணா சிட்டி யார் ஹெல்ப் யார் ஐடியாவும் இல்லாம சொல்றேன் ஐ லவ் யூ அதுக்குதான் வர சொன்னியா நிஜமாவே உன் ஐடியா தானே ஒரிஜினல் ஐயோ சிட்டி ஒரு தடவை கட்டிப்பிடிடா என்னது தேவர்கள் பூத்தூவி நம்ம காதல வாழ்த்துறாங்க அது கட்டுப்படி நிஜமாவா பின்ன என்ன பொய்யா அப்படின்னு கட்டிப்பிடிச்சுக்கோ ஆ
சாரி வீரா, சரகு கவுத்துருச்சு. சாரி, கட்டிக்கிறது கேன்சல். உனக்கு மீசை பெருசா வளர்க்க தெரியுமே தவிர லவ் பண்ண தெரியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். சிட்டிய கபடியில தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் கிடையாது. எங்க அண்ணன் தோக்கடிச்சிருவாரு, கபடி எல்லாம் ஒரு விளையாட்டான்னு கேக்குறாரு. எங்க வீரான், ஆனாலும் நீ விளையாட்டுல கிள்ளி கிச்சில் காட்டி ஏமாத்தி தானே ஜெயிக்கிற, இத நாங்க பண்ண மாட்டோமான்னு கேக்குறாரு. அப்படியா சொன்னா? பந்தய கட்டுறேன்னு சொன்னே, அவனோட டயர் பஞ்சர் ஆகணும். நான் பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன். பிளீஸ், அவன் சொன்னாலும் சரி இல்ல என்ன சொல்ல சொன்னாலும் சரி, டைம் அவன் சொன்னாலும் சரி இல்ல நான் சொன்னாலும் சரி, மண்ணில் இருந்தாலும் சரி சகதியில் இருந்தாலும் சரி, நான் பின் வாங்க மாட்டேன். அவனை தோக்கடிப்பேன் சொல்லு. ஆட்டத்தை நீ ஆரம்பிக்கிறியா இல்ல நான் ஆரம்பிக்கட்டா? ஜூனியர் நீ தானே, அதனால நீயே வா. யாரு பாடி வர்றதுன்னு பூவா தலையா போட்டு பார்த்தா அதுவே சொல்லிடும். பூவா தலையா? எப்பவும் தலடா தல. குயிலா குரங்கா? குரங்கே வரட்டும். எப்படி ஆடுறது? எவ்வளவு பண்ணிருக்க, இது ஒரு கணக்க? அது வரைக்கும் இது வேற. சிட்டியோட ஆடு. அந்த பக்கம் போணுமா? ஹலோ, பாடி வரியா? அவசரப்படாத சிட்டி, இந்த ஆட்டம் எனக்கு புதுசு. பச்சை புள்ள மாதிரி பேசாத, பந்தயம் கட்டுறது நீதான். இந்த லைஃப்ல இல்ல தாண்டலனா லைஃப் ஃபுல்லா உனக்கு அதுவும் நடக்காது, குழந்தையும் பிறக்காது. வெல்கம் டு மகாபலிபுரம் சார், வெல்கம் டு மகாபலிபுரம். நைஸ் பிளேஸ் இன் சவுத். யூ ஹவ் டு சீ திஸ் சார், சீ திஸ் பிக்சர் சார், சீ திஸ் பிக்சர், இட்ஸ் வெரி குட் மேடம், சீ திஸ் மேடம், திஸ் இஸ் எலிஃபண்ட் செராமிக் டால்ஸ், எலிஃபண்ட் டாரம். ஐ டேக் ஆல் ஓவர் திஸ் பிளேஸ், இட்ஸ் வெரி குட் பிளேஸ். யூ ஹவ் டு ஹியர் மூஜி முடரா. சார் சார் சார்